हेलो फ्रेंड्स, वेलकम टू डिम सांबार चैनल। இன்னைக்கு ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா 2 கப் எடுத்திருக்கேன், சர்க்கரை 1/2 கப் எடுத்திருக்கேன், முட்டை 2, எண்ணெய் 1/2 கப் எடுத்திருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், பால் 1 கப் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுத்திருக்கேன், வெனிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓவனை ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். கேக்குக்கு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு முட்டை அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நொர வர மாதிரி நல்லா அடிச்சுக்குங்க. சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரையை. சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன், பால் ஊற்றிக்கலாம். பாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெண்ணிலா எசன்ஸையும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும். கேக்கு டின்னர் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க. இது மேலே பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இந்த மிக்ஸ் அப்படியே ஊற்றிக்கலாம் இது மேலே. மாதிரி தட்டி விட்டுக்குங்க. ஓவனில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுக்குங்க. 180 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுக்குங்க. நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சுங்க, குத்தி பார்க்கலாம் வெந்துருச்சானே. வெந்துருச்சுங்க, ஒட்டாம வருது. சைட்ல கட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்குங்க. வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். பேப்பரை எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்பாஞ்ச் மாதிரி சாஃப்ட்டா இருக்கு பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் फ्रेंड्स நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்